பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கொரோனாக்கு அப்புறம் போகல. இப்ப வந்து சென்னையில வளசர் பக்கத்துல என் தம்பி வீட்டுல வந்து இருக்கேன் சார். நான் வந்து 4 மாசத்துக்கு முன்னாடியே யூடியூப்ல பாத்துட்டு இருந்தேன். நீங்க நீங்க பேசுறது சாந்தி தேவி பேசுறேன், மேடம் பேசுமா அவங்கிட்ட சம்பத் சாரு, நம்ம சார குரு பொது விடுமுறை சார் ஐயா பேசணும் கேட்டிருக்கேன். நான் அந்த அதுலயே ரொம்ப நான் அப்ப ஒவ்வொருத்தவங்க பேசும்போது நான் 4 ஸ்டார் வச்சு சொல்லும்போது என்னுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு வச்சு மேட்ச் ஆகுதா, இது சரியா இருக்கா இது சரியா இருக்கா, நான் வந்து எங்க ஃபேமிலி வச்சே பாத்துட்டே இருப்பேன். எனக்கு அது ஜாதகம் படிச்சாதான் தெரியுன்ற விஷயமே எனக்கு அது தெரியுதே பாத்துட்டு இருந்தேன். எனக்கு பேசிக் நமக்கு தெரியுமன்ற விஷயமே எனக்கு 1 மாசம் தெரியல. அதுக்கப்புறம் தான் பேசிக் கத்துக்கணும்ன்றது தெரிஞ்சது. அப்புறம் நான் ஒரு நாள் அதே ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும்போது இது பாலாறு சுவாமிகள் வந்து குலதெய்வம் தெரியாதவங்களாம் நாங்க வந்து ஒரு வாரம் கிளாஸ் நாங்க எடுக்கிறோம், தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி 1 வீக் சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு எனக்கு வளசர வாக்குன்னு சொன்னோடனே ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஆண் கிரேவன் நம்மள வந்து நம்மளே தானாவே வந்து நம்மள கூப்பிடறாரு, இல்லாட்டி வேற ஊர்ல நான் போயிருக்க வாய்ப்பே இல்லை. நான் பசங்களை கூப்பிடறதுக்கோசம் அந்த டைம்க்குள்ள வந்தாகணும். சரி நான் அப்புறம் அந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சு போயிட்டு அவர்கிட்ட அவர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு இது படிக்கலாம்னு என்ன இருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அம்மா நீங்க படிங்கம்மா உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னாரு. எனக்கு எனக்கு வருமா சார், நான் இப்போ ஏஜ் கொஞ்சம் ஆகுது, மெமரி எல்லாம் இனிமே ஆக முடியாது, படிக்க முடியுமான்னு கேட்டிருந்தேன். ஏமா நானே ஸ்டூடெண்ட் தான், இப்ப படிமா உனக்கு நல்லா வரும் அப்படின்னாரு. சரி அது ஒரு நம்பிக்கையோட வந்தேன். அடுத்தது வந்து ஒரு வாரத்துல பிறந்துச்சு, நான் கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு லாஸ்டா ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடியே நான் ஏஎல்பி ஆப் டவுன்லோட் பண்றதுக்கு என் செல்லுல சுத்தமா இடமும் இல்லை, அது ரொம்ப ஓல்டா ஆயிடுச்சு. அதுக்கு முன்னே பிளான் எங்க அம்மாட்ட சொல்லி வச்சிருந்தேன். அது மாதிரி செல்லும் எனக்கு கிஃப்டா கிடைச்சிருச்சு புதுசா பாக்குறதுக்கு. அப்புறமா இது ரெண்டுமே தான் ஜாயின் பண்ணி இது பண்ணிட்டு. சார் சொல்லுவாரு அந்த அவர் கண்டுபிடிச்சது அந்த ஆலமரம் வளருது விழுது வளருது அப்படின்னு சொல்லி அதை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. நான் 4 மாசத்துக்கு முன்னாடி பதில கொஞ்சம் பார்த்தேன் எல்லாம், இப்ப இதுலயே இருக்கிறதுனால அது கொஞ்சம் கரெக்டா சொல்ல முடியுது. அதனால அதான் சார் அப்படிதான் இந்த ஜாதகத்துல வந்து நான் சேர்ந்தேன் நானு. அவ்வளவுதான் சார். அப்புறம் இதுல நான் இதுல இருந்து நான் தெரிஞ்சிட்டேன்னாக்க இப்ப 4 மணிக்கு ஏந்திரிக்கிற விஷயம் வந்து நம்ம கோயிலுக்கு போகணும் இல்ல ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் சார் ஏந்திரிப்போம், இல்லாட்டி ஏந்திரிக்க வாய்ப்பே இருக்காது. நல்லா அடிச்சு 6 மணி 7 மணி ஆயிடும் ஏந்திரிக்கிறதுக்கு. இது ரொம்ப ஒரு நல்ல பழக்கமா இருக்கு. 4 மணிக்கு ஏந்திச்சாலும் அதுக்கு இடையில தூக்கமும் வர்றது இல்ல, சுத்தமா ஃபுல் டே நல்லா ஒர்க்கே ஆக்டிவாவே இருக்க முடியுது. யாருக்கும் நம்ம எந்த இதுவும் புறம் பேசுதுன்னு சொல்றது நம்ம சாதாரணமா அவ்வளவு நாங்க அவ்வளவு பேசுறது இல்லை. இருந்தாலும் 4 பேசாமன்னா அடுத்தவங்க இல்லாத அவங்க பத்தி நம்ம பேசுவோம், அதுவும் செய்யக்கூடாது. ஏதோ ஒண்ணு கமெண்ட் பண்றோம் நம்ம, ஆனா அதெல்லாம் சுத்தமா செய்யக்கூடாது. அப்புறம் நான் அதுவும் இல்லாம இன்னொருத்தவங்க நம்ம கிட்ட சொல்ல வருவாங்க ஏதாச்சும், நான் அதை நினைச்சேன் அவங்க கிட்ட என்கிட்ட பேசுவாங்க, அவங்க கிட்ட ஃபேமிலி பத்தி என்கிட்ட சொல்ல வருவாங்க. என்ன சொல்லுவாங்க, நீங்க கேட்டாலும் பரவாயில்ல நீங்க கேட்காட்டியும் பரவாயில்ல, நான் என்னுடைய இது நான் சொன்னாதான் எனக்கு மனசு திருப்தி ஆகும்னு சொல்லி அவங்க மட்டும் சொல்லுவாங்க. நான் நினைச்சேன் சரிப்பா அவங்களுக்கு அப்படியே மனசு திருப்தி நான் வந்து ஆட்டு போட்டோம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பேன். ஆனா சார் சொன்னாரு இப்பதான் எனக்கு தெரியுது அடுத்தவங்க பிரச்சனையோ நம்ம ஏன் கேட்கணும், நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால சரி நம்ம அடுத்தவங்க பிரச்சனையை நம்ம பார்க்க கூடாது, நம்ம வேலையை மட்டும் பார்க்கணும்னு நானு கோவம் வர்றதெல்லாம் குறைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் நல்லபடியா நான் வாழ்க்கையை கரெக்டா ரன் பண்ணி எடுத்து போன்றது புரிஞ்சுக்கலாம் சார். அப்புறம் ஜாதகத்தை ஆய்வு பண்றதுல இப்ப எழுதி இப்ப நிகழ்காலத்தை பார்த்தவங்களும் எனக்கு கொஞ்சம் எல்லாம் கரெக்டா இருக்கு சார். அந்த உங்கள்கிட்ட ஏற்கனவே ஜாதகம் போட்டு காமிச்சிருக்கேன், சாந்தி மசாதா இருந்தாரு, ஜாப் கிடைக்கிறது இப்ப கொஞ்சம் கஷ்டம், அப்படி மேரேஜும் அந்த மாதிரி பார்த்தது நிகழ்காலத்துல எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அந்த ஓல்டு போட்டு பாக்கிறதுக்கு நான் இந்த இது வாங்கல, இந்த இன்னும் 2 நாள் அதை வாங்கிட்டு தான் நான் பின்னாடி இருக்கிறது, கடந்த காலத்தை என்னால போட்டு பார்க்க முடியும். இதெல்லாம் ரொம்ப திருப்தியா இருக்கு சார். கோடான கோடி நன்றி சொல்லணும் சாருக்கு. உங்க எல்லாருக்கும் அழகா தெளிவா எடுத்து எல்லாம் சொல்றீங்க, எவ்வளவு டவுட்னாலும் எல்லாம் சொல்றீங்க, போன் பண்ணி கேட்டாலும் சொல்றீங்க, என்னுடைய மென்டர் சரியா அழகா சொல்றாங்க, மஞ்சரி சொல்றாங்க, அந்த முத்து சாரும் சூப்பரா சொல்றாரு, எல்லாரும் இவ்வளவு தெளிவா எப்படி பேசுறீங்கன்னு தெரியல. நான் இவ்வளவு ஃபாஸ்டா இப்ப பேசுறேன், உங்களை மாதிரி என்னால தெளிவா பேச முடியல, பேசலாம் இப்ப வராது வேற, நீங்க இதே ஒரு கட்டத்தை போட்டு சொன்னீங்கன்னா என்னால பேச்சு வராது அப்படியே நின்னு நின்றுதான் சொல்ல முடியும். அது ரொம்ப பிடிச்சிருக்கு சார், எல்லாரும் பேசும் தெளிவு அழகு அந்த வார்த்தையில இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயாவுடைய குரு பார்வை எங்களால பட்டாலும் இன்னும் மேல் மேல மேல போ கத்து கத்துக்கு எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி 4 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த துல்லிய கணக்கு செத்தனே கூட மேல மேக்ஸ் போட முடியும், எனக்கு கொஞ்சம் மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை, மேக்ஸ் தான் படிச்சிருக்கேன் பிஎஸ் மேக்ஸ். இருந்தாலும் நீங்க அந்த ஆய்வு பண்ணது நினைச்சா எனக்கு ரொம்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு அது மக்களுக்கு போய் சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும்னு சொல்லி இவ்வளோ இது பண்றீங்க, அதெல்லாம் ரொம்ப அந்த மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க. பஸ்ல நான் போயிட்டு இருக்கேன், ஒருத்தங்க என்ன பண்ணாங்க, 2 பேர் உட்காந்தாங்க இந்த மாதிரி ஆப் வச்சு பாத்துட்டு இருக்காங்க. நான் ஏஎல்பி பார்த்தோம், நம்ம ஏஎல்பி இவங்க பாக்குறாங்களேன்னு ஒரு சந்தோஷம் சார். அதை பார்த்துட்டு என்ன சார் என்ன என்ன ஏஎல்பி தானே கேட்கறேன், ஆமா ஆமா அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க பக்கத்துல இருக்காங்க பாக்குறாங்க, இவங்க ஏற்கனவே பாரம்பரிய தெரியும் உங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாமே தெரியும்னாங்க. அவங்க என்ன பண்றாங்க, பாரம்பரிய தெரிஞ்சவங்க ஏஎல்பி ஆப்பை கையில வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு பலன் சொல்றாங்க பஸ்லயே, நீ டேட்ட சொல்லு, நீ ஊரு டைம் மட்டும் சொல்லு, அந்த பொண்ணு ஊர்ல இருந்து போன் பண்ணி கேக்குது டைம் சொல்லுங்க பாக்குறாங்களா, இது 10 வருஷத்துல பணம் மாறுதான்ப்பா இருப்பா இப்படி வருது இங்க வரும் இருன்னு கணக்கு போட்டுருக்காங்க பஸ்லயே, போட்டுட்டு சொல்றாங்க இது நல்லா இருக்கு, நான் இப்படி அக்டோபர்ல வருதான் நான் சேர போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்டாப்பிங் வந்துச்சு அவங்க இறங்கிட்டாங்க. இது எப்படி போய் மக்களுக்கு எல்லாம் ரீச் ஆகுதுன்றத நான் உங்களுக்கு தெரியப்பட்டுட்டாரு. என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இப்ப நல்லா வந்துச்சுன்னா நான் பலன்னு சொல்லிட்டேன்னா அவங்க தீக்கிரமா என்ன நம்புவாங்க. அப்புறம் அம்மா அப்பா கும்பிடுறது அதான் எல்லாருக்கும் சேருதுன்றது சொல்ல வரேன் சார். அம்மா அப்பா குரு ஆன்மாவெல்லாம் வணக்கம் பண்றதுன்றது ரொம்ப நல்லா இருக்குங்க சார். அது
நான் வந்து எங்க அம்மாவை திட்டுவேன். திட்டுவோம்னாக்க எனக்கு மட்டும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்களே, எல்லாம் எங்க அம்மா தங்கச்சி வீட்டு இருக்காங்க, அது ரொம்ப கஷ்டமா, நமக்கு எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும். அந்த நித்யா மேம் நடத்தினதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நம்ம அம்மாவால நிறைய வாட்டி மன நேரம் போய் திட்ட மாட்டான், மனசுக்குள்ளே நமக்கு மட்டும் செய்ய மாட்டாங்க எங்க சொல்லி ரொம்ப இது பண்ணுவாங்க. இப்ப எனக்கு அதெல்லாம் ரொம்ப மனசுக்குள்ள, என்னடா நம்மள நிறைய திட்டம் அம்மாவை மனசுக்குள்ள போட்டு போட்டு அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு நன்றியோட இருக்கணும். அது தங்கச்சி சொல்லுவா, டெய்லி அம்மா கால விழுந்து ஆசீர்வாதம் வேணும், அவங்க கூட இருக்காங்க, அவங்கதான் உனக்கு தெய்வம், அவங்க கூட நீ டெய்லி காலைல விழு அப்படின்னு சொல்றேன். அட்ஜஸ்ட் பண்ணி நீ கோவப்படாத அப்படின்னு எல்லாருக்கும் சொல்றேன். நானு கொஞ்சம் எல்லாருமே நம்ம சொல் பசங்க எல்லாம் நான் ஊருக்கு வார வாரம் போவேன், நான் இங்க இருக்கிறதுனால மோட்டை தூக்கி எடுத்துட்டு போங்க, அத்தை இருந்தாங்க மோட்டை எடுத்துட்டு போங்க மோட்டை எடுத்துட்டு போங்கன்னு எல்லாம் உற்சாகமா குழந்தைங்க சொல்லும். அது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. உங்க பார்வை இருந்தாலே நான் டெவலப் ஆயிடுவேன்.